இந்தியா மதத்தாலும் மொழியாலும் இனத்தாலும் ஜாதிகளாலும் பிரிந்திருக்கும் நாடு. இங்கு மதமும் ஜாதியும் இனமும் எப்படி பிரிந்திருக்கிறதோ அது போன்று மனித உணர்வுகளும் மனித நேயமும் பிரிந்து இருக்கிறது. ஒரு முஸ்லிமுக்கென்றால் ஒரு முஸ்லிம் நியாயம் கேட்பார், இந்துக்களுக்கென்றால் இந்துக்கள் நியாயம் கேட்பார்கள், பிற மதத்தார்களுக்கென்றால் அந்தந்த மதத்தார்களும் மொழியாட்களும் இனவாதிகளும் நியாயம் கேட்பார்கள். ஆனால் நடந்தது பிற்படுத்தப்பட்ட ஏழை தாழ்த்தப்பட்ட இனம் தெரியாத மொழி தெரியாத பெண் என்பதால் நாம் மௌனம் காக்கிறோம். அநீதம் எங்கு நடந்தாலும் நீதியை இறைவன் கொடுத்தே தீருவான். திருமறை சொல்லுகிறது, இறைவன் அநீதம் செய்பவர்களுடைய செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள், சில தவணை வரை அவகாசம் கொடுத்திருக்கிறான். நீதியை அநீதத்திற்கு இறைவன் கொடுத்தே தீருவான், யார் மறுத்தாலும் யார் கொடுக்க மறுத்தாலும் சரி. ஆனால் ஒன்று, நடப்பது யாருக்கோ என்று மௌனம் காத்தால் அதே அழுகுரல் அதே அந்த அழுகையின் ஓலம் விரைவில் நம்மிடத்திலும் கேட்கும். நீதிக்காக எப்போதும் குரல் கொடுப்போம்.